मार्च एवलोकार आरम अदार जून नाल सेप्टर ईयरम डिशर रेडर अम्बुक फार्मुला नम्बर एमान वटी ईक्टू वटी वीदम वटी कोलम अगे नमुकेटा मस वारिया वह कुटा आर नाल रेडर वटी वीदम पाती पन्े सदवी एमें नम्बर फिक्सडा वह कुर्वा அதேமாரி வட்டிக்குரிய காலத்தை என்ன பண்ணா நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் 1ஆம் தேதி வந்து எடுத்துருக்காங்க அவங்க வந்து எப்போ வந்து முடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க டிசம்பர் 31 இப்போ மார்ச்லேருந்து என்ன பண்ணீங்கன்னா டிசம்பர் 31 வரைக்கும் எத்தனை மாதம்னு சொல்லி பார்க்கணும் இப்போ மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் நவம்பர் டிசம்பர் எத்தனை மாதம் 10 மாதம் அதேமாதிரி ஜூன்லேருந்து கால்குலேஷன் பண்ணிங்கன்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் எத்தனை மாதம் வருது 7 மாதம் வருது அதேமாதிரி செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் 4 மாதம் அதேமாதிரி டிசம்பருங்கும் போது 1 மந்த் 1 மாதம்னு சொல்லி எடுத்துக்கணும் அப்போ இதை வச்சு என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கால்குலேஷன் வந்து போடணும் எப்படி வந்து போடலான்னு பார்க்கலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க மார்ச் 1ஆம் தேதி அமௌண்ட்டு 6000 6000 இன்ட்டு 12/100 இன்ட்டு 10/12 ஈக்குவல்ட்டு எவ்வளோ அமௌண்ட்டு நம்மளுக்கு 6000 வருது இப்போ அடிச்சிங்கன்னாக்கா அமௌண்ட்டு கால்குலேஷன் பண்ணிங்கனாக்கா வந்துடும் அதேமாதிரி மார்ச்சிலேருந்து என்ன பண்ணுறோம் மார்ச் டு டிசம்பர் வரைக்கும் டிசம்பர் அப்போ 10 மாதம் நம்மளுக்கு அதேமாதிரி ஜூன் 1லேருந்து 4000 அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 4000 12/100 இன்ட்டு எத்தனை மாதம் 7 மாதம் 7/12 இப்போ அமௌண்ட் எவ்வளோ வருது நம்மளுக்கு 2800 இதுலேருந்து பெருக்கிட்டு என்ன பண்ணணும் இதுலேருந்து பெருக்கி இதில் டிவைட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் அதேமாதிரி செப்டம்பர் 1லங்கும்போது எவ்வளோ வருது 5000 அமௌண்ட் எவ்வளோ 5000 இன்ட்டு 12/100 இன்ட்டு எத்தனை மாதம் 4 செப்டம்பர் டு டிசம்பர் 12 மாதம் ஈக்குவல்ட்டு எவ்வளோன்னு வருதுன்னு பார்த்தீங்கனாக்கா 200 அதேமாதிரி டிசம்பர் 1 எழுப்பு அப்படிங்கிறாங்க அப்போ இது எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 2000 எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2000 12 பர்சன்ட்டுங்கிறது ஃபிக்ஸ்டு எப்போயுமே நம்மளுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த காலத்ததையே வட்டிக்குரிய காலத்ததை என்ன பண்ணணும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்போ கண்டுபிடிச்சிங்கன்னா எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அமௌண்ட்டு நம்மளுக்கு 20 ருபீஸ் வருது அமௌண்ட்டு எவ்வளோ வருது 20 ருபீஸ் இப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 1100 இப்போ இதுனா எடுப்புகள் மீது வட்டி அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா எடுப்பு தொகை வட்டி வீதம் வட்டிக்குரிய காலம் அதை மட்டும் கொடுத்துருப்பாங்க நம்ம என்ன பண்ணிக்கணும் இது ஈஸியாக வந்து கால்குலேஷன் பண்ணிடலாம் 3 மார்க்லேயும் வரும் 2 மார்க்லேயும் வரும் ஈஸியான சம் போட்டு பாருங்கள் இதை டவுட் இருந்தால் கேளுங்கள் தேங்க்யூப்பா